ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் புட்டு. இது ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். வீட்டில் குழந்தைங்களுக்கு கேரட் பொரியல் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதே ரெசிபியில் கேரட்க்கு பதிலாக புடலங்காவும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாமா? கேரட் புட்டு செய்ய 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உடச்சக்கடலை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு 4 பல் பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். ஒரு பெரிய பச்சை மிளகாவை 4 உடச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து வதக்கிறதுக்கு தேவையான அளவு, நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது பெரிய பச்சை மிளகான்றதுனால ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வெங்காயம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ துருவி வச்சிருக்க கேரட் போட்டுக்கலாம். கேரட் வந்து நம்ம நல்லா துருவி வச்சிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மிளகாய் தனியாக சேர்த்தே அரைச்சி வச்சுருக்கோம், 1:2 ரேஷியோவில். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தா தனியா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாமே நம்ம அரைச்சிக்கிறது நல்லது. மஞ்சள் தூள் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம அது கடையில் வாங்கினா கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட குவாலிட்டியே போயிடும். அதனால் நம்மளே அரைச்சிக்கிட்டா நல்லது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க உடச்சக்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதுமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். கேரட் புட்டு ரெடி ஆகிடுச்சு, நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுல்ல. இது வந்து ரசம் சாதம் கூட சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸில் அப்படியே பிசைஞ்சு கூட கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.